கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே வீசிய சூறாவளி காற்றினால் சாகுபடி செய்திருந்த வாழை மரங்கள் ஒடிந்து விழுந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே சூளகிரி சாம்பல் பள்ளம் உள்ளிட்ட இடங்களில் நேற்று மாலை திடீரென பலத்த சூறாவளி காற்று வீசியது. இந்த பலத்த சூறாவளி காற்றினால் சாம்பல் பள்ளம் சூளகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் விவசாயிகள் சாகுபடி செய்திருந்த வாழை மரங்கள் காற்றின் வேகத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் அப்படியே ஒடிந்து விழுந்தன. இதில் அறுவடைக்கு தயாரான வாழை மரங்கள் முற்றிலும் ஒடிந்து விழுந்துள்ளதை கண்ட விவசாயிகள் பெரும் கவலையடைந்தனர். இதுகுறித்து சாம்பல் பள்ளத்தைச் சேர்ந்த விவசாயி பச்சையப்பன் கூறுகையில், வங்கியில் கடன் வாங்கி வாழை மரம் சாகுபடி செய்தோம். நல்ல மகசூல் தரும் வேளையில் நேற்று மாலை திடீரென வீசிய சூறாவளி காற்றினால் 1200 வாழை செடிகள் 700 செடிகள் பயங்கர காற்றுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் ஒடிந்து விழுந்து நாசமானது. இதனால் 10 லட்சம் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஆகையால் சூறை காற்றினால் சேதமான வாழைக்கு உரிய இழப்பு வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்தார். வணக்கம் சார். நான் சூளகிரி யூனியன் மேல்மலை பஞ்சாயத்து சாமல் புள்ளம் வில்லேஜில் வசிக்கிறேன் சார். என்னோடய பேர் வந்து பச்சையப்பன் சொல்லிட்டு. நான் ஒரு 2 ஏக்கரில் வந்துட்டு வாழை தோட்டம் பயிரிட்டிருக்கோம். சுமார் 1500 செடி வச்சுருந்தோம். இப்போ அது வந்து இன்னும் ஒரு 15 நாளில் அறுவடை பண்ணுற இந்த நேரத்தில் நேற்று ஈவினிங் அடித்த காற்று மழையால் கடுமையான சேதம் அடைஞ்சு சுமார் 2.5 லட்ச ரூபாய்க்கான வாழை செடிகள் வந்து நாசமடைஞ்சிருச்சு. ஸோ அதனால் அரசாங்கம் இதை அந்த உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இழப்பீடு வரணும் வழங்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறோங்க. ஓகேங்களா?